वेलकम टू एएनसी इंडिया बिल्डर இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நாம ஒரு 6க்கு 5 அப்படிங்கற ஒரு பாத்ரூம் இன்டர்லாக் பிரிக்ஸ் வச்சு பயன்படுத்தி கட்டணும் அந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து பேஸ்ல எப்படி வச்சோம் கார்னர்ல எப்படி ஜாயின் கொடுத்தோம் அப்படின இந்த வீடியோ பதிவுல முழுக்க பாப்போம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அந்த ரூம் சைஸ மார்க் பண்ணி அதல இருந்து கல்லை நம்ம அடிக்கிட்டு போறதுக்கு பேஸ்ல சிமெண்ட் மார்ட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது போல இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பண்றனால அந்த மேலே இருக்கிற அந்த லேயரை கொஞ்சம் உடைச்சு விட்டுட்டு அதுக்கு மேல சிமெண்ட் பால் ஊத்தி விட்டுட்டு அப்புறம் அந்த மார்ட்டர் ஃபில் பண்ணி அதுக்கு மேல கல்லை பிளேஸ் பண்றாங்க இந்த ஜங்ஷன் ஜங்ஷனுக்கு அந்த கார்னர்ல வந்து கல்லை வச்சு ரூம் சைஸ் எப்படி வரும்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கறாங்க இதல வந்து மேல் போஷன் மேலயும் ஃபெமில போஷன் கீழ வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க நீங்க பெரிய வீடு கட்டறப்போ ஃபெமில போஷன் வந்து மேல வர்ற மாதிரி வெச்சிட்டீங்கன்னா அந்த மட்டம் பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பேஸ் கல் ஒரே லெவல்ல செட் பண்றதுக்காக இவங்க டியூப் லெவல்ல வச்சு அத மட்டப்படுத்திக்கறாங்க மீண்டும் அந்த கல் அளவுகளை செக் பண்ணிட்டு அடுத்தடுத்த இன்டர்லாக் கல் எடுத்து அந்த லாக்ல செட் ஆகுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கறாங்க ஒவ்வொரு லாக்கையும் நல்லா புஷ் பண்ணி கொடுத்து லாக் பண்ண வச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட் லேயர்ன்றனால அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணிக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்த லைன் வந்து அதோட ஒவ்வொரு கல்லோட லெவலும் ஈக்குவலாக வரும் ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் ஆல்டர்னேட் பிரிக்ஸாக வைக்கிறதுக்காக ஆஃப் பிரிக்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கார்னர்ல வந்து அடுத்த லேயர் வந்து ஜாயின் ஆகிறதுக்காக அதை மார்க் பண்ணிட்டு அந்த மேல் போஷனை வந்து கட் பண்ணிக்கறாங்க அதிகமான கன்ஸ்ட்ரக்ஷன் போறப்ப இந்த மாதிரி வேலையை முன்னவே ஆஃப் பிரிக்ஸ்க்கு மேல் போஷனை கட் பண்ணி வெச்சிட்டா அந்த கார்னர்ல வந்து ஈஸியா ஃபிட் பண்ணி வேலையை வேகமா கொண்டு போற முடியும் பேஸ் கோர்ஸ்ன்றனால எந்த கேப் இருந்தாலும் அதை மாற்ற வச்சு ஃபில் பண்ணிக்கணும் இது கார்னர் ஜாயின்ட் எடுக்கறனாலையும் பாத்ரூம்னாலையும் நாங்க அந்த கேப்பை வந்து கிரவுட்டிங் வச்சு ஃபில் பண்றோம் அது வந்து சிமெண்ட் பேஸ்ட்லயே அந்த கிரவுட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபிக்ஸ் பண்ற மாதிரி தான் ஆல்டர்னேட் பிரிக்ஸ் அந்த கார்னர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒவ்வொரு கல்லும் ஒரே லேயர்ல வருதா ஒரே நேர்கோட்டுல வருதான்னு செக் பண்றதுக்காக தூக்கு குண்டு அதாவது பிளம்ப் ஆப் வச்சு செக் பண்ணிக்கறாங்க
ஃபுல் லேயரும் அடிக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த டோர் ஓப்பனிங்கில் பிசிறு மறைகிறதுக்காக பூசிடுறாங்க. இன்டர்லாக் ஜாயின்ஸை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சிவில் இன்ஜினியரிங் பற்றிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரையிலும் நன்றி.